இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். சோ இந்த பாக்ஸ் என்னன்னா இன்ஸ்டன்ட் பாட் வாங்கியிருக்கேன். சோ நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க இன்ஸ்டன்ட் பாட்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம். சார் ஓகே, நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா என்னோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால இன்ஸ்டன்ட் பாட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க, இப்போ என்னென்ன இருக்குது அதில், என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன யூசஸ் இருக்குது அதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஹீவியர். ஸோ ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் இன்ஸ்டன்ட் பாட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர், இல்லை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரோட இதில் என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர், நம்ம ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும் கஷ்டப்பட்டு. அது இல்லாமல் நம்ம சில டைம் வந்து தண்ணி அதிகமாக வச்சுட்டா வெளியில் தண்ணி வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. பட் நிறைய யூசஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என் கையில் வந்துச்சு, எலக்ட்ரிக்கல் கார்டு, இன்ஸ்டன்ட் பாட்டோட எலக்ட்ரிக்கல் கார்டு இது. ஸோ இன்ஸ்டன்ட் பாட் எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நின்று நீங்கள் விசில்லாம் ஆன் பண்ணணும். பட் இதுக்கு வந்து நீங்கள் அப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. ஸோ வந்து இதில் ஸ்லோ குக்கு மோட் இருக்குது, அப்புறம் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபேக்ட்ரியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ண, யோகட் மேக் பண்ணுற டைமிங்கு, ஸோ எந்த மேனுவல் செட் பண்ணுறது என் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா ரெசிபிஸ் தகுந்த மாதிரி எத்தனை மினிட்ஸ் போதும் குக் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க கம்பெனிஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா மீட்டுக்கு தகுந்த மாதிரி டைமிங்ஸ் வேரி ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது லென்டல்ஸ் அந்த கிரெயின்ஸ்குள்ள டைமிங் இதெல்லாம், ஸோ எவ்வளோ டைமர் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது யூசர் மேனுவல். ஸோ இதில் படித்தாலே ஓரளவு கொஞ்சம் புரியும், ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸோ எல்லாரும் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பாட் இது. ஆக்சுவலாக கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணணும் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் பாட். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வால்வ் இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான் இருக்கும், பட் இது யூசஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது பிளே பவுல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இல்லை வந்து நீங்கள் டிஷ் வாஷர் சேஃப் இது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட வேணாம். என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இன்னர் பார்ட்குள்ளே தண்ணி போகக்கூடாது, தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி நீங்கள் இந்த பார்ட் மட்டும்தான் உங்கள் வாஷபிள் இதில் டிஷ் வாஷரில். ஸோ இது வந்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு, ஸோ இது ட்ரிவர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ சப்போஸ் எக்ஸ்லாம் பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வச்சிடணும், இல்லை இப்படி வச்சுட்டு நீங்கள் 4 eggs இல்லை என்ன கவுண்ட் தகுந்த மாதிரி எக்ஸ் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ் வச்சு நீங்கள் பாயில் பண்ணலாம், சிக்கன் தந்தூரி கூட பண்ணலாம் நீங்கள் இந்த ட்ரிவர்ட் மேலே வச்சுட்டு. ஸோ ஒரு ஒரு யூஸ்க்கும் தகுந்த மாதிரி இந்த ட்ரிவர்ட் யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு நீங்கள் 1 cup ரைஸ்க்கு 2 cup water வச்சுட்டு வச்சிங்கன்னா கீழெல்லாம் ஒட்டாத சாதம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், பிரியாணி கூட பண்ணலாம் நீங்கள் இதில், பிரியாணி எல்லாமே பண்ணலாம். ஸோ ரெசிபி யோகட் செய்யலாம், எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தந்த ரெசிபிஸ் அதாவது இந்த கண்ட்ரியில் பண்ணுற மாதிரி ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெடிஷன் இந்தியன் ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஸ்டன்ட் பாட் இது. அது பார்த்தீங்கன்னா 2 spatula கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுங்க. ஸோ வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இப்படி வச்சு லாக் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரெஷர் டக்குன்னு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ரைஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு சீல் பண்ணணும், இது சீல் மோடில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணால் வெண்டிங் மோடில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும், நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம், ரைஸ் ரெடியாக இருக்கும். ஸோ வந்து நிறையா இதில் நிறைய வந்து நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் A to Z வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த யூசஸ் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ யூசஸ் இருக்குது. ஸோ நான் போக போக வந்து நிறைய ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ரெசிபிஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணணும் நம்ம, எப்படி ஒர்க் ஆகுதா இன்ஸ்டன்ட் பாட்டுன்னு சொல்லிட்டு.
வாட்டர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பாட் வந்து ரெடி டு யூஸ்ன்னு ரெடி டு யூஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நார்மலாக டே டு லைஃப் டே டு டே லைஃப்க்கு. வாங்க நம்ம போயிட்டு எப்படி வாட்டர் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ண போகிறோம். 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் இதுலேருந்து எடுத்து அதில் ஊற்ற போகிறேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 750 ml. ஸோ 3 கப்ஸ் வாட்டர் நான் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியாச்சு, லாக் பண்ணிட்டேன், சீல் பண்ணலை, லாக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளக்இன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணணும் 2 மினிட்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடி நான் சீல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இப்போ வெண்டிங் மோடில் இருக்குது இன்ஸ்டன்ட் பாட். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சீலிங்கில் வச்சுக்கணும். சீலிங்கில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நல்லா செக் பண்ணிக்கோங்க லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வைக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது சவுண்ட் பீப் சவுண்ட் வரும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆன் ஆயிடுச்சு. பாருங்கள் ஆன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 2 மினிட்ஸில் வாட்டர் பாயில் ஆதான் செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிலே ஸ்டார்ட்னு இருக்க அந்த ஆப்ஷன். இதில் வந்து இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, பட் வந்து வர டைம் வந்து கரெக்டாக சூடாக சாதம் இருக்கணும், ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சிங்கன்னா இதில் டிலே ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு 5 ஹார்ஸ் கழிச்சு நீங்கள் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக 5 ஹார்ஸ் கழிச்சு அதே ஸ்டார்ட் ஆகி அதே குக் ஆகி உங்களுக்கு ரெடியாக குக் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டே மோடு என்னென்னா, நீங்கள் இப்போ சாட்டே மோடுன்னா தெரியும் உங்களுக்கு நார்மலாக. சரி, என்னென்னா எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வதக்குவீங்கல்ல ஆனியன் இல்லை கடுகுலாம் தாளிச்சு இல்லை தாளிப்பீங்கல்ல, அதுக்கு தான் இந்த சாட்டே மோடு யூஸ் ஆகும். சாட்டே மோடு அதுக்கு தான். அது ஸ்லோ குக் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பெலாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஸ்லோ குக்கில் பண்ணால் சூப்போட அந்த போனோட எசன்ஸ்லாம் உங்களுக்கு இறங்கும். இப்போ வந்து ஸ்லோ குக்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா போன் ப்ராத்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா. பவுல்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யோகர்ட்டே மேக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் யோகர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ யோகர்ட் ஆப்ஷன் இது. அடுத்தது பாரேஜ் பண்ணலாம். அப்புறம் மல்டிக்ரெயின் குக் பண்ணுறதுன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரைஸ் நீங்கள் குக் பண்ணால் இந்த ஆப்ஷன். பட் வந்து மோஸ்ட்லி அது யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்டீம் மோடு தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை ப்ரெஷர் குக் எதாவது பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. சூப் ப்ராத் பண்ணுறது அப்படின்னா எந்த பண்ணுறது, மீட்லாம் இப்போ ஸ்டியூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணலாம். பீன் சில்லி இது வந்து எல்லாம் தெரிஞ்சுதான். சரி, அந்த டைமிங் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ மினிட்ஸ் குக் பண்ணுறதுன்னு. அந்த டைமிங் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குக் ஆகிடும். ஸோ இதில் வந்து நிறைய யூசஸ் இருக்குது இன்ஸ்டன்ட் பாட்டு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இன்ஸ்டன்ட் பாட்டுனா நீங்கள் வந்து அங்கே வந்து அடாப்டர் வேறு வாங்கி நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் பாட்டு. பட் அங்கே வந்து நான் ப்ரைஸஸ் அமேசானில் செக் பண்ணப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ யாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம். லண்டனில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ இந்தியா வராங்கன்னா அதுக்கும் இங்கேயும் வோல்டேஜ் ஒன்று தான் இந்தியாலேயும் அங்கேயும். ஸோ வந்து உங்களுக்கு பெரிய அடாப்டர் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல், பட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாட்டர் டெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒழுங்காக வந்திருக்கானே, ரெடி டு யூஸ் பண்ணலாமா, இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 2 மினிட்ஸ். ஸோ வந்து இண்டிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ட் பாட் ஸ்டார்டிங் பிகினர் இது. ஸோ அதை பார்த்தது வந்து சீலிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீப் வார்ம் மோட் ஆன் ஆகிடுச்சு. அப்போனா உங்களுக்கு வந்து வாட்டர் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து இதை சீலிங் வந்து இப்போ வெண்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ ஸ்பேட்டில் வச்சு தான் பண்ணணும், கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சத்தம் நான் பயந்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு நம்ம பண்ண ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கேன்சல். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ உங்களுக்கு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் வாட்டர் எப்படி பாயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள்
ஏ இன்ஸ்டன்ட் பாட் இஸ் ரெடி டு யூஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிகினர் வீடியோ ஆஃப் இன்ஸ்டன்ட் பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதுமாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்ஸ்டன்ட் பாட் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.